எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய மஞ்சுளா விஜயகுமார் அவங்களுடைய கடைக்குட்டி எஸ் ஸ்ரீதேவி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க எல்லாரும் வீட்டுல ஸ்ரீ பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஸ்ரீதேவி அவங்க 29th October 1986 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிறக்கறாங்க. தன்னுடைய சினிமா கரியரை குழந்தை பருவத்திலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக 1992 சத்யராஜ் அப்புறம் கௌதமி நடித்த ரிக்ஷா மாமா படத்தில் அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட 6 படங்களுக்கு மேலே சைல்டு ஆர்டிஸ்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு கன்னடா இந்த 3 லாங்குவேஜஸ்லையுமே தன்னுடைய நடிப்பு திறமையை காமிச்சிட்டும் வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி அவங்க கடைக்குட்டி அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல அவங்க ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ண படம் காதல் வைரஸ் அப்படிங்கிறது தான். பட் தமிழ்ல அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனா கூட அவங்க ரொம்ப பாப்புலரான ஆக்ட்ரஸா தெலுங்குல தான் இருந்திருக்காங்க. ருக்மணி அப்படிங்கிற ஒரு படத்துல தான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு டெபியூவை பண்ணியிருப்பாங்க. தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணி லீடிங் ஆக்ட்ரஸா ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் தமிழுக்கு வராங்க. நிறைய கேரக்டர் சூப்பர்பான பிலிம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிரியமான தோழி, நம்மளோட மனசுல ஜூலி அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் தித்திக்குதே ரேணு அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப சூப்பராக பிளே பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து தேவதையை கண்டேன், ஆதிலக்ஷ்மி, லக்ஷ்மணா அப்படிங்கிற படத்தோட தன்னுடைய சினிமா கரியரை ஸ்டாப் பண்றாங்க. 2009 சினிமா விட்டு விலகி ராகுல் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 2016 ரூபிகா அப்படிங்கிற ஒரு அழகான குட்டி குழந்தையும் அவங்களுக்கு பிறக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 13th July அன்னைக்கு ரூபிகா அவங்களோட 4th பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வீட்டில். ஸோ எல்லாரும் இந்த லாக்டவுன்னால வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வர்ச்சுவல் மீட் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், என்ன ஒரு செலிப்ரேஷன் ஆகட்டும், எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து அதை சூப்பராக கொண்டாடுவாங்க. அதை நம்ம நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்ரீதேவி அவங்களுடைய அண்ணன் அருண் விஜயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி கண்டிப்பாக நிறைய ஸ்டார்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது ஒரு ஸ்டார் செலிப்ரேஷன் மாதிரியே மாறிடும். அண்ட் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட வீட்டு ஃபங்க்ஷன்லையும் கண்டிப்பாக இவங்க இல்லாமல் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்களும் குட்டியாக க்யூட்டான ஒரு கேங் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரீதா, ஸ்ரீதேவி, மீனா, ஸ்னேஹா, சௌந்தர்யா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா தனுஷ் இவங்கெல்லாம் எல்லா ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ்லையுமே ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட லவ்லி பிக்சர்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம சோஷியல் மீடியா போஸ்ட்லையும் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்னைக்கும் ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் எந்த படமும் பண்ணலனாலும் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட ஃபேஷன் சென்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபேஷன் சென்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்ரீதேவி அவர்கள் 2 வாட்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு நாமினேட்டும் ஆகியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு பர்சனலி ஸ்ரீதேவி அவர்கள் நடித்ததில் தித்திக்குதேவும் பிரேமான தோழியும் ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுடைய ஃபேவரட்டான படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.